danda. Yen ulage ni danda kurumba. Hi, hello friends. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த பிரத்ரே செட்டஸ் வீடியோ நம்ம வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து அலைமோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த அலைமோஸ் ஆப்போட டவுன்லோடிங் பார்த்தா நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அது ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஆப்போ டவுன்லோட் பண்ணது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ண பிறகு நான் டிஸ்கிரிப்ஷனில் சாங்கோட பீட்மா ப்ரீசீட்டும் சேக பீட் ப்ரீசீட்டும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட். அது ரெண்டுமே டவுன்லோட்டு அலைமோஸ் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பீட்மா ப்ரீசீட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருந்த டெக்ஸ்ட் அதை ஃபாண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் டவுன்லோட்டு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எடிட் டெக்ஸ்ட் பண்ணிங்க, அது டபிள்யூஆர் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வி ஆல் ஃபாண்ட் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அப்படியே லெஃப்ட்டில் வாங்க, மேலே த்ரீ டாட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அப்படியே கீழே வாங்க, நீங்கள் இம்போர்ட் ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அதாவது நீங்கள் டவுன்லோட் ஃபாண்ட் இதில் ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணலாம், பேக் வந்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் வந்து யாருக்கு நீங்கள் விஷ் பண்ணீங்களோ அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மை சைன் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டபுள்யூ கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணீங்களோ அவங்க நேம் வந்து டைப் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஹரிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து யார் விஷ் பண்ணீங்களோ அவங்க நேம் வந்து டைப் பண்ணி ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பீட் மார்க் வச்சுட்டு 5512 வச்சுட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைவில் கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உங்களோட பசங்க சில்ட்ரன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வீட்டுக்கு மூவ் பண்ணிக்கிங்க. பீட் மார்க்கில் டூரேஷன் கம்மியாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க, ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா ஃபைவில் கிளிக் பண்ணிங்க, செகண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்து அடுத்து ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிங்க. ஸோ 2 மணியும் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து அனிமேஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு சேவ் பீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடில் த்ரீட கிளிக் பண்ணி எஃபெக்டை காப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு பீட்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிக்கங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிக்கங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து அடுத்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வரும்போது ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு சேக்கி விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்மோக் எஃபெக்ட் டெம்பிள் வந்து லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ பண்ண பதில் டபுள் லேயர் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி கீழே வாங்க, இந்த காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு வீட்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, ஸ்டார்டிங் வந்துங்க. வச்ச பிறகு நம்ம காப்பி பண்ண ஸ்மோக் எஃபெக்ட் டெம்பிள் வந்து அப்ளை பண்ணிங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ பண்ண பதில் டபுள் லேயர் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு பேஸ்ட்டு கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு அது லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோக்கு மேலே வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. ஓகே, சேம் ப்ராசஸ் தான். செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்டிங் வச்சுட்டு டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க.
கொடுத்த பிறகு டெம்பிள் லேயர் லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோவில் மேலே வச்சுங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பீட் மாதிரி வந்து வச்சுங்க. ஸோ டூல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து கட் பண்ணிங்க. ஸ்மோக் எஃபெக்ட் டெம்பிள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டைமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. ஓகே, அடுத்து சேம் தான், பீட் மார்க்கில் வச்சுட்டு டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோக்கு மேலே இப்படி செட் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீட் வச்சுங்க. பீட் மார்க்கில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது கட் பண்ணிங்க. இல்லை அதை டெம்பிள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டைமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி தான் அடுத்து அந்த டெம்பிள் லேயர் வந்து அப்ளை பண்ணிங்க ரெண்டு முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்த பிறகு நான் வந்து ஃபைனலில் ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோ தான் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி போகும்போது ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிங்க. இதில் நான் யூஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆட் பண்ண பிறகு அந்த டெம்ப்ளேட் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு அப்படி கீழே வாங்க, இந்த பிளெண்டிங் ஒப்பாசிட்டி வந்து அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த லைட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செலக்ட் பண்ணியாச்சு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எப்படி நம்ம வீடியோ வந்து கலையில் சேவ் பண்ணணும்னா அந்த ரைட் சைட் மேலே போகிற காரணம் ஆர்வமாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து ஃபுல் ஹெச்டி வச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.